அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹூ ஜுமாவினுடைய தொழுகைக்கு பிறகு எவர் ஒருவர் இந்த அமலை செய்வாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு நிச்சயமாக செல்வத்தை அல்லாஹ் ஒரு அற்புதமான அமல் இது இந்த அமலை தாங்கள் தொடர்ந்து இன்ஷால்லா செய்து வாருங்கள் நம்ம சொல்லக்கூடிய முறைகள் அடிப்படையில் தாங்கள் அல்லாஹ் இலகுவான அமலும் கூட ஜும்ஆவினுடைய தொழுகையை நிறைவு செய்கிறீங்க செய்துட்டு ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல தாங்கள் ஜுமாவினுடைய தொலைகைக்கு பிறகு பள்ளியிலேயே அமர்ந்து இந்த அமலை செய்யலாம் பெண்கள் வீட்டுல ஜுமாவுடைய தொலைகைக்கு பதிலாக அவங்க லொஹருடைய தொழகை நிறைவேற்றுவாங்க லொஹருடைய தொலைகைக்கு பிறகு அவங்க என்ன செய்து கொள்ளலாம் இந்த அமலை செய்து கொள்ளலாம் என்ன இந்த அமலை தாங்கள் செய்யும் பொழுது தாங்கள் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தங்க தனிமையில இந்த அமலை செய்யணும் பக்கத்துல யாருமே இருக்கக்கூடாத தனிமை இல்லை மாறாக ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப கவனத்தோடு இந்த அமலை செய்யணும் இந்த அமலை செய்வதற்கு நடுவில் தாங்கள் யாருடனும் பேச வேண்டாம் இன்ஷால்லா அமலை பார்த்துருவோம் ஜுமாவுடைய திலகை நிறைவு செய்றீங்க தாங்க தனிமையாக ஒரு இடத்துல தாங்க யார்கிட்டையும் பேசாத வண்ணமாக தாங்க அமர்ந்து கொள்றீங்க அமர்ந்து கொண்டு நூறு முறை தாங்கள் சூரத்துல் எஹ்லாஸை ஒதுக்கொள்ள வேண்டும் சூரத்துல் எஹ்லாஸ் நம்ம எல்லாத்திற்கும் தெரியும் அல்லாஹு வலம் வலம் குஃபுவன் அஹத் இதுதான் எஹ்லாஸ் சூரத்துல் எஹலாசை தாங்கள் நூறு முறை ஒதுக்கொள்ள வேண்டும் பிறகு ஏதாவது ஒரு செலவாத் தங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு செலவாத்தை தாங்கள் நூறு முறை ஒதுக்கொள்ள வேண்டும் பிறகு இப்ப வரக்கூடிய இந்த துவாவை தாங்கள் எழுபது முறை ஓத வேண்டும் வாஹு மக்ஃபினி பிஹலா அன் ஹராமிக்க அமிக்க வஹனினி பிஃபவலி கே அம் மன் சிவாக் அவ்வாஹு மக்ஃபினி பிஹலா அலிக்க அன்ஹரா அமிக்க வாகனினி பி ஃபதுலிக்க அம்மன் சிவாக் இதனுடைய அர்த்தம் என்ன அவ்வாஹ் மக்ஃபினி பி ஹலாலிக்கா அன் ஹராமிக்க யால்லா எனக்கு நீ கொடுத்த ஹலாலை கொண்டு போதுமாக போதுமாகக்கூடிய தன்மையை தந்தில் புரிவாயாக மேலும் நீ இதையெல்லாம் ஹராமாக்கினாயோ அதனை விட்டும் என்னை நீ தூரப்படுத்துவாயாக ஆகனினி பி ஃபதுலிக்க அம்மன் சிவாக் மேலும் யால்லா உன்னுடைய ஃபதலை கொண்டு உன்னுடைய கிருபையைக் கொண்டு நீ அல்லாத மற்றவர்கள் அனைவரை விட்டும் என்னை தேவையற்றவனாக்கி விடுவாயாக நான் உங்ககிட்ட மட்டும் தான் தேவையில்லவனாக இருக்கணும் வேற யார்கிட்டையும் நான் தேவையில்லவனாக ஆகக்கூடாது உன்னை அன்றி வேற யார்டையும் நான் போய் கையேந்த கூடாது அப்படி என்ன அல்லாஹ் இந்த அர்த்தம் கொண்ட துவா தான் இது இது ரசூல்லா சல்லா அலி சொல்லம் கற்றுக்கொண்ட துவா இந்த துவாவை தாங்கள் எழுபது முறை ஓதிக்கொள்கிறீர்கள் ஓதி அல்லாட்ட துவா செய்து கொள்ளுங்க யா லாஹ் என்னை நீ செல்வந்தனாக ஆக்குவாயாக யாரா கொடுக்கக்கூடிய நிலையில் என்னை வைப்பாயாக என்னை மற்றவர்களிடத்தில் தேவையற்றவர்களாக ஆக்கி விடுவாயாக செய்து இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை தாங்கள் ஏழு ஜுமாக்கள் தாங்கள் தொடர்ந்து செய்யணும் முதலாவது ஜுமா சரிங்க அதுக்கப்புறம் இரண்டாவது ஜுமா அதுக்கப்புறம் மூணாவது ஜுமா இதே மாதிரி ஏழு ஜுமாக்கள் தாங்கள் விடுபடாமல் தொடர்ந்து இந்த அமலை செய்யணும் இந்த ஏழு ஜுமாக்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்பெல்லாம் கிடையாது தாங்கள் தொடர்ந்து எல்லா ஜுமாக்களையும் இந்த அமலை தாராளமாக செய்து வரலாம் இந்த அமலின் மூலமாக நிச்சயமாக செல்வ செழிப்பை அவர் சந்திப்பார் அவருக்கு அதுக்கு பிறகு மேலும் இந்த இந்த அமலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா எவர் ஒருவர் இந்த அமலை செய்வாரோ அவருக்கு அதற்கு பிறகு இந்த அமலை அவர் நிறைவு செய்ததற்கு பிறகு அந்த ஏழு ஜுமாக்கள் அவர் நிறைவு செய்றார் அதை ஓதிட்டார் அந்த நிறைவு செய்ததற்கு பிறகு இன்ஷால்லா அவர் வறுமையை மீண்டும் சந்திக்க மாட்டார் வாழ்வு முழுக்க இன்ஷால்லா அவர் செல்வ செழிப்போடு வாழ்வார் அவர் வறுமையன்றி வாழ்வார் என்பதாக இன்றால் நம்மளால் படிக்க முடியுது ஒரு அற்புதமான அமல் இது தாங்கள் இந்த அமலை இன்ஷால்லா தொடர்ந்து செய்து வாருங்கள் போன்று பல்வேறு தலைப்புகள் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்தால் லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா இன்ஷால்லா தலைப்பில் சந்திப்போம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வர முத்தாலிமினுடைய கோர்ஸ்ல முழு சட்டங்கள் மார்க்கத்தினுடைய அனைத்து சட்டங்களும் பொதிந்த கிதாபுல இருந்து தங்களுக்கு பாடம் நடத்தப்படும் எல்லா சட்டங்களும் தொழுகையில இருந்து ஹஜ்ல இருந்து அம்ரால் இருந்து ஜக்காத் இருந்து தலாக்கிலிருந்து எல்லா சட்டங்களும் அவர்களுக்கு நடத்தப்படும் இரண்டாவதாக தஜ்வீதுடைய சட்டங்கள் நடத்தப்படும் ஒன்றாவதாக ஆன்மீக பாடங்கள் நடத்தப்படும் நான்காவதாக வாழ்க்கை பாடங்கள் ஆண்களாக இருந்தா ஆண்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்திற்கான விஷயங்கள் என்ன இருக்கு பெண்களாக இருந்தா பெண்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்திற்கான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறது உண்டான வாழ்க்கை பாடங்கள் நடத்தப்படும் இந்த நான்கும் அடங்கியதுதான் முத்தாலிம் மற்றும் முத்தாலிமாவுடைய கோர்ஸ் இது வருட கோர்ஸ் இது மனிதர் மார்க்கத்தினுடைய அனைத்து சட்டங்களும் தெரியணும் ஒருத்தன் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அரபியின் அரபியின் மூலமாக இந்த பாடங்கள் நடைபெறும் அரபியினுடைய வார்த்தைகளை நடத்துவாங்க அதை சொல்லி சொல்லி உங்களுக்கு தமிழுடைய பாடங்கள் நடத்துவாங்க ஹனஃபியினுடைய இருந்து இந்த பாடங்கள் நடத்தப்படும் விரும்பக்கூடியவர்கள் ஏதோ இப்ப ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் செய்தா போதும் முத்தாலிம் கோர்ஸ்னு சொல்லி முத்தாலிம் கோர்ஸ் டீடைல்ஸ் தங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் முத்தாலிம் கோர்ஸ் ஆண்களுக்கும் இருக்கும் முத்தாலிமான பெண்களுக்கும் இருக்கும் இது மற்றவர்களுக்கு சென்று பாடம் நடத்துவதற்கான வகுப்பு அல்ல மற்றவங்களுக்கு போய் நீங்க பாடம் நடத்த முடியாது மாறாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்து கொள்வதற்கான சட்டங்கள் அனைத்தையும் நான் தெரியணும் மார்க்க சட்டங்கள் எனக்கு தெளிவா விளங்கி இருக்கணும் என்னென்ன முறைகள்ங்கிறது எனக்கு தெரியணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா இந்த முத்தாலிம் கோர்ஸ் மற்றும் முத்தாலிமா கோர்ஸ்ல வயது வரம்பின்றி யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு இந்த பாடங்கள் நடைபெற